அயலான் பொங்கல் தான் அஃப்கோர்ஸ் செமையா இருக்கு மூவி. தேங்க்யூ. படத்துல எல்லாமே பிடிச்சிருந்தது. எங்க அண்ணனை பாக்கிறதுக்காக தான் வந்தமே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. பட் வேற லெவல். எங்க அண்ணனோட மாஸ் சீன்ஸ், ஃபைட்டு, டான்ஸ் இது எல்லாமே வந்து செமையா இருக்கு. விஎஃப்எக்ஸ் வேற லெவல்ல இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர், விஎஃப்எக்ஸ் எல்லாமே சேர்ந்து மூவியோட வரும்போது பார்க்க வேற லெவல். சென்டிமெண்ட்லாம் இல்லை, ஹைலைட் தான் வந்து ஃபன்னும் இருக்கும், மெசேஜும் இருக்கும். அந்த நம்மளோட விஷுவல் ட்ரீட் தான் ப்ரோ ஃபுல்லாக. சிஜி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. வெயிட் பண்ணதுக்கு வர்த் இட். போர் அடிக்காமல் போதும். அது பார்க்குறவங்கள இதுவும் பொறுத்து தான் இருக்குது. போர் அடிக்காமல் போதும். இப்போ நான் எஸ்கே ஃபேன், என் அண்ணன் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஃபுல்லாக பார்ப்பேன். சில பேர் போர் அடிக்குமே அப்படின்னு மைண்டில் வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கு நிஜமாகவே வர்த் இட். அயலான் பொங்கல் தான் கண்டிப்பாக எங்களுக்கு. ஏன் டவிங் சிதார்த் அண்ட் சிதார்த் சார் வாய்ஸ் நிஜமாகவே வேறு லெவலில் இருக்குது. அது அந்த கேரக்டர் ஏதா மாதிரி சூட் ஆகிருக்கு. ஏலியனும் எஸ்கே அண்ணன் தான் வந்து மோஸ்டாக காம்போவாக இருப்பாங்க, அதனால் செட் ஆகிருக்கு. வேற லெவலில் இருக்குது நிஜமாகவே. ஏஆர் ரகுமான், நாங்கள் இது மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏஆர் ரகுமான் மியூசிக் வந்து முன்னாடி இருந்த அப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து வேறு மாதிரி மியூசிக் இருக்கும். பட் இந்த ஜென்ரேஷனுக்கு நம்ம ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் வந்து செட் ஆயிருக்கு. அதுவும் எஸ்கேன்னு சொல்லும் போது எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க மியூசிக் எப்படி இருக்கும், டான்ஸ் எப்படி இருக்கும், சாங்ஸ் எப்படி இருக்கும்னு. பட் நிஜமாக அயலாண்டில் ஏஆர் ரகுமான் செமையாக பண்ணிட்டார். அயலான் அயலான் நல்லா இருக்கு சார். ஆமாம், ரொம்ப சின்ன பசங்க நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பாங்க. நல்லா இருக்கு கிராஃபிக்ஸ். ஏஆர் மியூசிக் நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏலியன் நல்லா தமிழ் நல்லா பேசுது, நல்லா காமெடி பண்ணு. அயலா நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் சீன்ஸ் கிராஃபிக்லாம் சூப்பராக இருக்கு. நல்லா எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. எல்லாம் சூப்பராக நல்லா இருந்துச்சு. ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு கிராஃபிக்ஸ்லாம். ஸ்டோரியும் நல்லா இருந்துச்சு, காமெடியும் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரஹ்மான் சார் மியூசிக்லாம் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக காமெடி, செகண்ட் ஆஃப் வந்து ஆக்ஷன் இருந்தது. காமெடியும் இருந்தது, அஃப்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கும், ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. நீங்கள் ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும், கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். மியூசிக் சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதை விட சூப்பராக இருக்குது. மாஸ் பிஜிஎம்மாக இருக்கட்டும், எமோஷனல் பிஜிஎம்மாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருந்தது அது. நல்லா இருந்தது. கிட்ஸ்லாம் பார்க்கலாம். பொங்கலுக்கு சூப்பரான மூவி வந்து பார்க்கலாம். சித்தார்த் பண்ணியிருந்தார், சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு 10 minutes வந்து எலியன் டைலாக் இருக்காது, அதுக்கப்புறம் சிவா சார் பார்த்தோன்னே டைலாக் இருக்கும். ஸோ அது ரொம்ப காமெடியாக இருக்கும், நீங்கள் ரொம்ப ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வேறு ஏதோ மூவி பார்க்குறோம், ஏலியன் வருது போதுன்னு இல்லை, நீங்களுமே அது உள்ளே போயிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்தது. நல்லாயிருக்கு படம். சைஃபை படம், எஸ்கே ஏரமன்ஸ் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சி தான் போனது. பட் படத்தை ஃபீல் பண்ணலை, எக்ஸ்பெக்டேஷன் ஃபீல் பண்ணலை. சுமாராக தான் இருக்குது படமே. ஹீரோயின் போர்ஷன், லவ் போர்ஷன்லாம் ரொம்ப கம்மி. ஃபுல்லாக அந்த அவங்க ஃபோக்கஸ் எல்லாமே ஏலியன் வச்சு பண்ணியிருக்காங்க. அந்த போர்ஷனில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், 10 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பெரியவங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கனெக்ட் ஆகலை. மியூசிக் கனெக்ட் ஆகலை, காமெடி கனெக்ட் ஆகலை, எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. அவங்களுக்குள்ளே ஸ்பேஸே இல்லை, ஒரு ஆக்டிங்குள்ள ஸ்கோர் பண்ணுற அளவுக்குள்ள ஸ்பேஸ் இல்லை. அதுதான் படத்தோடைய மைனஸ் மாதிரி தெரியுது. அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா காமெடியாக சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. செகண்ட் ஆஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தி, ஏன்னா கொஞ்சம் அந்த கதுகுள்ளே டீப்பாக போகும்போது என்னடா இது கொஞ்சம் டீப்பாக போகுது, அப்போ தான் புரிய வைக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடினு சொல்லலாம். நல்லாயிருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸும் நல்லாயிருக்கு, காமெடியும் இருக்குது, அது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சிஜிலாம் பக்காவாக இருக்குது ப்ரோ, குறையே சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒன் டைம் வாட்சபிள்லாம் பார்க்கலாம், குழந்தைங்க பார்க்கலாம், ஃபேமிலி குழந்தைங்க அவ்வளோதான். சிஜி விஎஃப்எக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது ப்ரோ, ஓரளவு ஓகே. ஒரு ஹாலிவுட் டைரக்டர் ட்ரை பண்ணுறத ஒரு தமிழ் டைரக்டர் ட்ரை பண்ணியிருக்காங்க, இது நல்லா தான் இருக்குது. ஏலியன்ஸ் வந்து சித்தார்த் கொடுத்துருக்காரு, சித்தா படத்தில் நடிச்சார், நல்லா தான் இருக்குது. ஓகே தான் ப்ரோ, டப்பிங் தான். ஏலியன்ஸ் யோகாத்தின் காம்போ நல்லா இருக்குது. ஹீரோயின் அவ்வளோக்கா ஸ்பேஸ் கிடையாது படத்தில், ஓகே தான், நார்மல் பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் தான். இப்போ பரவாயில்ல, காமெடியாக இருந்துச்சு ஃபஸ்ட் ஆஃப். இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க, அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் தான் மோசமாக இருந்துச்சு. அதுக்கு லைட்டாக ஹீரோயின் இது வந்து கம்மியாக தான் இருக்குது. பரவ ஆனால் நார்மல் எப்போ நாங்கள் அயலான் பாட்டு வரோம், நல்லாயிருக்கு பார்க்கலாம், நல்லாயிருக்கு பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், ஃபேமிலியோடு நல்லா இருக்குது. நல்லா இருக்குது, சாங்ஸ்லாம் வேலை வேலை வரும், பாட்டு நல்லா இருக்குது, டப்பிங்லாம் நல்லா பக்கா, அதெல்லாம் பக்காவாக இருந்துச்சு. சாங்ஸ்லாம் வேலை வரும், படம் பார்க்கலாம், பார்க்கலாம் கண்டிப்பாக. ஏலியனுக்கும் சிவகார்த்திகேயனும் சூப்பராக ஒத்து போயிருக்கு. சிஜி வந்து சிஜி உண்மையிலே இந்த சிஜிக்கு வந்து 7 வருஷம் போட்டிருக்கு, ஏழு வருஷம் போட்டிருக்காங்க. எவ்வளோ பிரச்சனைகள் படத்துக்கு, எவ்வளோ இது வரும்போது, ஆனால் தலைவர் பரவாயில்ல, 7 வருஷம் நான் வெயிட் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக பாகுபலி அந்த இதில் வந்துட்டு ஹிட்டாக வேண்டிய படம் ஆக்சுவலாக. அது வந்து ரொம்ப தள்ளி போய் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் பரவாயில்ல, இந்த 24 ரிலீஸ் ஆகிருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கதை நல்லா இருக்குது ப்ரோ, பழைய கதமாக தான் இல்லை, புது கதமாக தான் இருக்குது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ, அவ்வளோதான். நல்ல ஒரு கேஜிஆர் ப்ரொடக்ஷனுக்கு நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுத்துக்கலாம். முக்கியமாக படத்தை நல்லா தேட்டரில் கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள், நல்ல ஒரு புதுவான முயற்சி. எல்லோருமே புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுங்க, அவ்வளோதான்.
டென்னுக்கு டென்னே கொடுக்கலாம் ப்ரோ. நல்லா இருக்கு படம், காமெடி இருக்கு, சிரிச்சுட்டே இருக்கான், ஜாலியாக இருக்கலாம்.